வெல்கம் டு வலிமை ஐஸ் அகாடமி. நம்ம தொடர்ச்சியாக ஏடிஓ எக்ஸாம்ஸ்க்குண்டான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம 5-5 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 66லேருந்து 70th வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 66லேருந்து 70th வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு. அதே மாதிரி எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏங்க, சரிங்களா? 1988ல். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். எதற்காக அது ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய சரியா, அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, டு கன்சர்வ் டைவர்சிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம், டு ப்ரொமோட் ரிசர்ச் ஆன் எக்கலாஜிக்கல் கன்சர்வேஷன், உயிர்கோள காப்பகம் பற்றிய சரியான கூற்றுக்களை கண்டறியவும், தாவரங்கள் விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த ஆராய்ச்சியை ஊக்குவித்தல். ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ் டைவர்சிட்டி இன்டிகிரிட்டி பிளான்ஸு அனிமல் மைக்ரோ ஆர்கானிசம் மூணுத்தையுமே பாதுகாக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டும் பண்ணுது ரிசர்ச் ஆன் எக்கலாஜிக்கல் கன்சர்வேஷன். ஸோ அப்போது அதை பற்றின ஆராய்ச்சிகளை வந்துட்டு ஊக்குவிக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ரெண்டுமே சரியான பதில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, சரிங்களா? அடுத்தபடியாக 68th கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் கல்ஃப் ஆஃப் கச் ஆர் த ரீஜன் ரிலேட்டட் டு. மன்னார் வளைகுடா, கச் வளைகுடா ஆகிய பகுதிகள் எவற்றுடன் தொடர்புடையவை? இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோரல் ரீப்ஸ். இவங்க ரெண்டு பேருமே கடற்கரை பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடியவங்க. ஸோ அங்கே ஜாஸ்தியாக என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பவளப்பாறைகள், சரிங்களா? பவளப்பாறைகள். ஸோ கோரல் ரீப்ஸ் இதற்கான சரியான பதில். 69வது கேள்வி பாருங்கள். வேர் டிட் இந்தியன் மவுண்டெய்னியரிங் ஃபவுண்டேஷன் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 69வது கேள்வி தமிழ்லையும் பார்த்துருங்க. இந்திய மலையேற்ற அறக்கட்டளை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் பி டெல்லி, சரிங்களா? ஆப்ஷன் பி டெல்லி. அடுத்தபடியா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அ கான்செப்ட் ஒரிஜினேட்டட் இன் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? உயிர்கோள காப்பகங்கள் கருத்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1974. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய ஏடிஓ எக்ஸாம்ஸ்க்குண்டான அட்மிஷன் நம்மளுடைய அகாடமியில் போயிட்டுருக்கு. அட்மிஷன்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.